ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட் குரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் யூடியூப் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் உள்ள அதிகமான சப்ஸ்கிரைபர் உள்ள யூடியூப் சேனல் எதுன்னு கேட்டால் மதன் கௌரி சேனல் சொல்வீங்க, இல்லை இர்ஃபான் வியூ சொல்வீங்க, பரிதாபங்கன்னு சொல்வீங்க, அப்படியும் இல்லைனா வில்லேஜ் குக்கிங் சேனல் சொல்வீங்க. இதெல்லாம் வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர் இருக்கிற யூடியூப் சேனல். பட் ஆனால் ஃபோர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிற அமைப்பு வந்து வருஷத்தில் இந்த உலகத்தில் உள்ள நிறைய டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்டு, டாப் 10 எம்ப்ளாயர் கம்பெனி இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நிறைய லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து நேற்று ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே அதிகமான காசு சம்பாதிக்கிற 10 யூடியூபரோட நேம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா சோஷியல் மீடியாவையும் கம்பேர் பண்ண வச்சா யூடியூபுக்கு எதுக்கு அதிகமான கிரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல மட்டும்தான் உங்களுக்கு இயர்னிங்ஸ் வரும். மற்ற எந்த நீங்க சோஷியல் மீடியா எடுத்தா வீடியோஸோ போட்டோவோ அங்க போஸ்ட் பண்ணுவீங்க, பட் ஆனா உங்களுக்கு வந்து அதுல இருந்து இன்கம் வராது. பட் யூடியூப்ல இருந்து மட்டும்தான் இன்கம் வரும். இப்ப நீங்க இந்த ரீசன்ட் கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவிடுக்கு முன்னாடி இருந்த யூடியூபர் ரொம்ப கம்மி, ஆனா கோவிடுக்கு அப்புறம் இருக்க யூடியூபர் ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம குக்கு வித்து கோமாளியா இருக்கட்டும், விஜய் டிவியில் வர நிறைய ஃபேமஸ் பர்சனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு யூடியூப் மூலியமாக ஒரு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபோர்ப்ஸ் அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உலகத்திலேயே அதிகமாக யூடியூப் மூலியமாக காசு சம்பாதிக்கிற 10 யூடியூபர் நேமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு ஒரு யூடியூபர் நேமாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். இவங்க எல்லாருக்குமே அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் தான் பேசும், இதர் மில்லியன்ஸ் இல்லை பில்லியன்ஸ் தான் பேசும். ஸோ அப்போ 1 மில்லியன் டாலர்னா எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். அதை வந்து அப்படியே என்னோட லேப்டாப்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்தியா மதிப்பு படி 1 மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறது வந்து 7,43,86,500 ரூபான்னு சொல்கிறது தான் 1 மில்லியன் டாலர். ஸோ இதை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். இந்த சிம்பிள் கால்குலேஷன் மட்டும் நாங்கள் வச்சுக்கோங்க. இதை வச்சு இப்போ வந்து டாப் 10 யூடியூபர் யார் யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இடத்துல யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டன் அஸ்மன் அப்படின்னு சொல்கிறவரும் இருக்காரு. இவர் மேக் பண்ணுற எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீடியோ கேம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாத மினி கிராஃப்ட் வீடியோ கேம்ஸ் பேஸ் பண்ணியும் நிறைய வீடியோ ரிலீஸ் பண்ணுவார். இவர் டோட்டலாக 2021 சம்பாதிச்ச அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16 மில்லியன் டாலர். 9வது இடத்துல இருக்கிற ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோகன் பால் அப்படின்னு சொல்கிறவர். இவர் வந்து ஒரு பாக்ஸர், அதனால பாக்ஸிங் ரிலேட்டடான வீடியோஸ், பாக்ஸிங் ரிலேட்டடான டிப்ஸ் இது மாதிரி நிறைய வீடியோஸ் தான் மேக் பண்ணுவார். இவருக்கு 2021 கிடச்சிருக்க அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 மில்லியன் டாலர் சம்பாதிச்சிருக்கார். 8வது இடத்துல இருக்கிற யூடியூபர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற டீம் தான் இருக்காங்க. இவங்க வந்து அதிகமாக வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான, கேமிங் ரிலேட்டடான வீடியோஸ் அதிகமாக மேக் பண்ணுவாங்க. கேமிங் சொன்னால் வீடியோ கேமிங் அது மாதிரி எடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து நார்மலாக நம்ம விளையாடுற கேமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யூடியூப் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஸ்க்ரோல் டவுன் பண்ண மாதிரி உங்களுக்கு டியூட் பர்ஃபெக்ட் டீம்லேருந்து ஒரு வீடியோ வாச்சும் வந்திருக்கும். கண்டிப்பாக போயிட்டு அந்த வீடியோ எல்லாமே பாருங்கள், எல்லாமே சூப்பரான வீடியோவாக தான் இருக்கும். டோட்டலாக யூடியூப்பில் சம்பாதிச்ச அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் டாலர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. 7வது இடத்துல யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியான் காஜி அப்படின்னு சொல்கிறவர் தான் இருக்கார். இவரை பற்றி சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், வயசு பார்த்தீங்கன்னா இவருக்கு 10 வயசு தான் ஆகுது. இவர் அதிகமாக மேக் பண்ணுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ், அது இல்லாத கிட்ஸ் வேர்ட்ஸ்க்குலாம் போனால் அதிகமான தீம் பார்க் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரிலேட்டடான வீடியோஸ் அங்கே போயிட்டு வ்ளாக் பண்ணுவார். கிட்டத்தட்ட 10 வயசில் இவர் சம்பாதிச்ச அமௌண்ட் 2021 பார்த்தீங்கன்னா 27 மில்லியன் டாலர் சம்பாதிச்சிருக்காரு. 2020 நீங்கள் போனீங்கன்னா இவர் தான் வந்து நம்பர் 1 யூடியூபர் டு இயர்ன் மோர் அமௌண்ட், அதாவது 21 மில்லியன் டாலர் சம்பாதிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 21-24 மில்லியன் டாலர் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு 2020. இப்போ வந்து 2021 27 மில்லியன் டாலர் சம்பாதிச்சிருக்காரு. ரொம்ப எப்படி சொல்றதுனா, ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப அதிகமான எஃபர்ட் போட்டு நல்ல வீடியோஸ்லாம் நிறைய மெயின்டைன் பண்ணுவார். நம்பர் 6ல இருக்கிற யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாஸ்டியா அப்படின்னு சொல்றவங்க. இவங்க வந்து ஒரு கிட்டு, இவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 6 வயசு தான் ஆகுது. இவங்களும் கிட்டத்தட்ட ரியான் காஜி மாதிரி அதிகமான வீடியோஸ் வந்து
வீட்டில் நடக்கிற வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. வீட்டில் விளையாடுற வீடியோஸு, வீட்டில் வந்து இந்த டாய்ஸை வச்சு இவங்க பில்ட் பண்ணுற ஹோமு, இது மாதிரியான வீடியோஸ் தான் அதிகமாக போஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து இவங்களோட அப்பா அதிகமாக சப்போர்ட் பண்ணி இந்த எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணி இந்த வீடியோஸை போஸ்ட் பண்ணி கொடுப்பாரு. சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28 மில்லியன் டாலர் அமௌண்ட் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க 2021. அஞ்சாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ஸ்பீக்கபிள் அப்படின்னு சொல்கிற யூடியூபர் டீம் தான். இவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28.5 மில்லியன் டாலர் அமௌண்ட் சம்பாதிச்சிருக்காங்க. இவங்க அதிகமாக போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா மினி கிராஃப்ட், அதுக்கப்புறம் இந்த 18 வயசுக்குள்ள சின்ன சின்ன மினி கிராஃப்ட் எல்லாம் நிறைய பண்ணுவாங்கள, அது மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் தான் அதிகமாக போஸ்ட் பண்ணுவாங்க. அதான் இருக்கிற யூடியூபர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீட்டன் லிங்க் அப்படின்னு சொல்கிறவங்க. இவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் டாலர் கிட்ட அமௌண்ட் சம்பாதிச்சிருக்காங்க. இவங்க அதிகமாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக் ஷோ, அதாவது ரெண்டு பிரதர்ஸ் மாதிரி இருப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் பேரலாக பேசி பேசி அதிகமான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கான ரீச் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும், வென் கம்பேர்ட் டு ஃபாரின் கண்ட்ரீஸில் பயங்கரமான ரீச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக இருக்கிற யூடியூபர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க் பிளேயர். இவர் வந்து யூடியூப்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 38 மில்லியன் டாலர் அமௌண்ட் சம்பாதிச்சிருக்காரு. இவர் அதிகமாக போஸ்ட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ரிலேட்டடான வீடியோஸும் போஸ்ட் பண்ணுவார். பேசி வீடியோ போஸ்ட் பண்ணார், வீடியோ கேம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவார், கலபரேஷன் வித் டிவி சேனலோட பேசி டிவி சேனல் சீரீஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவார். இவர் வந்து கண்டிப்பாகவே ஒரு மிகப்பெரிய வளரக்கூடிய யூடியூபர் தான். ரெண்டாவதாக இருக்கிற யூடியூபர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேக் பால் அப்படின்னு சொல்கிறவர் தான். இவரும் கிட்டத்தட்ட நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஒரு யூடியூபர் மாதிரி இவரும் ஒரு பாக்ஸர் தான். பாக்ஸிங் ரிலேட்டடான வ்ளாக் அதிகமாக போடுவார், பாக்ஸிங்கில் ரொம்ப ஃபேமஸான பாக்ஸர்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இவர் எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா 45 மில்லியன் டாலர் அமௌண்ட் சம்பாதிச்சிருக்காரு 2021. நம்பர் ஒன் ஸ்பாட்டில் இருக்க யூடியூபர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட். இவரை பற்றி தெரியாத யூடியூபரு யூடியூப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இவர் வந்து அதிகமாக கிரேசியான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணுவார். கிரேசியான வீடியோஸ்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் தரேன். சப்போஸ் நீங்கள் வந்து வீடு இல்லாத ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவார் புது வீடு. சப்போஸ் அவரோட ஃப்ரெண்டோட வீடை அவரே ரொம்ப நாஸ்திப்படுத்திட்டு இன்னொரு புது வீடு அதோட 3 மடங்கு அமௌண்ட்டான புது வீடு வாங்கி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாத ஒரு ஸ்டோருக்கு போவார், அந்த ஸ்டோரில் வந்து என்ன பண்ணுவார், ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் வைப்பார். அந்த ஷேப்பில் நீங்கள் என்னென்னலாம் பொருள் வைக்கிறீங்களோ அந்த பொருள் எல்லாமே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோர்லேருந்தே ஒரு வீடியோ பண்ணுவார். அது மட்டும் இல்லாத ஒரு 200 புது கார் வாங்கி எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணுவார். இது மாதிரி ரொம்ப கிரேஸியான விஷயம் தான் அதிகமாக பண்ணுற யூடியூபர் தான் மிஸ்டர் பீஸ்ட். இவர் வந்து லாஸ்ட் இயர் எவ்வளோ சம்பாதிச்சாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 மில்லியன் டாலர் சம்பாதிச்சார். ஆனால் இந்த வருஷம் வந்து 54 மில்லியன் டாலர் சம்பாதிச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து இன்டூ 2x ஆகிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரில் வந்து மேக்சிமம் யூடியூப்பில் சம்பாதிக்க முடிஞ்ச அமௌண்ட்டே வந்து 24 மில்லியன் டாலர் தான். இது வந்து இந்த ரியான் கியாஜி அப்படின்னு சொல்கிற சின்ன பையன் தான் சம்பாதிச்சான். பட் ஆனால் இப்போ வந்து யூடியூப்பில் எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 54 மில்லியன் டாலர் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பீஸ்ட்னு சொல்கிறவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நீங்கள் யூடியூப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத வந்து கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் வந்து யூடியூப்பில் மேக்ஸிமம் சம்பாதிக்க முடிஞ்ச அமௌண்ட்டே வந்து 24 மில்லியன் டாலர். அதை வந்து அந்த ரியான் டாஜி அப்படின்னு சொல்கிற 10 வயசு பையன் தான் சம்பாதிச்சான். ஆனால் இந்த வருஷம் வந்து 54 மில்லியன் டாலர் வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து சம்பாதிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து யூடியூப்பில் பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் வந்து பாசிபிளா இம்பாசிபிளா அப்படின்னு சொல்லியே நம்மளுக்கு யூடியூப்பில் தெரியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒன்றுமே இல்லாத வருவாங்க, திடீர்னு பார்த்தா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போவாங்க. அது மாதிரியான ஒன் ஆஃப் தி கிரேஸியான விஷயம் தான் இது. இதில் வந்து நம்ம எல்லா யூடியூபரையும் பாராட்டி ஆகணும். ஏன்னா எல்லாருமே வந்து லாஸ்ட் இயரில் இருந்தவங்கலேருந்து 50% பேர் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிருக்காங்க. லாஸ்ட் இயரோட அதிகமாகவே அமௌண்ட்டை சம்பாதிச்சிருக்காங்க. இந்த வீடியோ எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணேன். இந்த வீடியோவில் என்னோட இன்ஃபர்மேஷன் எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் இஸ் பாய் ஃப்ரம் மணிகண்டன். பை பாய்.